ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூலா கிச்சன். இப்போ நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். வெஜிடபிள் பிரெட் ஆம்லெட். அதுக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி. வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணலாம். கேரட், உருளைக்கிழங்கு, கோஸ், பச்சை மிளகாய், பூண்டு. மூணு எக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரெட் வந்து ட்ரோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனரில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் இது நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், குறைஞ்சி போகாதபடி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மூணு வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப குழையக்கூடாது, லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வாசனையாகவும் இருக்கும், அது மாதிரி கலர் ஃப்ளேவராக அழகாக இருக்கும் பார்க்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க, வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மூணு எக் எடுத்து இது போல் உடச்சி ஊற்றிக்கணும். அதில் இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட்டை வந்து ஃபிட் பண்ணி எடுத்து நம்ம அந்த தோசை கல்லில் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் எக் வந்து மேலே ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் லைட்டாக விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் வந்து ஃப்ரை எடுத்து வச்சுருக்கிறத வந்து இது மேலே எடுத்து வச்சு நம்ம எல்லா இடமும் பரவுகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி சீஸ் பண்ணி வச்சு நம்ம பண்ணலாம். பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட்டை இதே மாதிரி ஃபிட் பண்ணி வெஜிடபிள் வச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து இதை வச்சு நம்ம ஃபிட் பண்ணணும். இது அப்படியே ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரெட் ஆம்லேட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.